ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது மார்கழி ஃபஸ்ட்டு சண்டே வீலாக் தான். மார்கழி மந்த் ஃபுல்லாக நோ நான்வெஜ், அதே மாதிரி மார்கழி மாதம் ஃபுல்லாக நோ மீல்ஸ், அதாவது மதியானம் ஃபுல்லாக சாதம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ நோ ரைஸுன்றனால காலையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சேன். செம்மையாக வீட்டிலே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக நம்மளோட ஜிகர்தண்டா, வந்து மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வித்தவுட் ஐஸ்கிரீம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜிகர்தண்டா. இன்றைக்கி நானுமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா எலும்பி வந்துச்சு. சண்டேன்றனால நைட்டு வந்து நாங்கள் மேட்ச் பார்க்க போயிருந்தோம், கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தோம். சூப்பராக ஃபன்ஃபுல்லாக போச்சு இந்த சண்டே. வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நம்ம வந்து நல்லா சூப்பராக விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங்கே ஃபாஸ்ட்டாக சமைச்சிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வரலாம். அப்படி பேக்ரவுண்டில் டிவியில் சாங் எல்லாம் ஓடிட்டுருக்கு, சாமி விஷ்ணு சரஸ்வரநாமம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பரில் போட்டு நல்லா சூப்பராக சாப் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுறதை விட சாப்பர் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முட்டைக்கோசை மட்டும் சாப்பர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணாது, அதனால் நானே கைட்டே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம காளான் எந்த அளவு குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதே அளவு வந்து முட்டைக்கோசு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. காளானே நல்லா நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம நல்லா காளானை முட்டைக்கோசை மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இல்லை, மெயினாக நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. காளான கழுவுனப்போ இருந்த தண்ணியே போதும், அதுவே உள்ளே உறிஞ்சி எப்படியுமே நறுக்கின பிறகுமே தண்ணி இருக்கும். 3 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளர், நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா, நல்லா சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு நான் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட போகிறேன். அப்போ தான் வந்து இது நல்லா செட் ஆகும் நம்மளுக்கு. சால்ட் மட்டும் நீங்கள் வந்து இதை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல சால்ட் அப்படியே செட் ஆகிடும். நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு சால்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. காளான் வந்து நம்ம ரெடி பண்ண பிறகுமே நம்மளுக்கு ரொம்ப அது வந்து நல்லா தண்ணி விடுறது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்நேரம் உங்களுக்கு தேவையான அளவு நல்லா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணாலும் செய்யலாம், அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளோட இது மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து காளான் ரோஸ்ட்டுக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், செம்மையாக தான் இருக்கும். காளான் ரோஸ்ட் மட்டும் போட போகிறீங்கன்னா இன்னும் கூட செல்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நான் செய்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதை நல்லா கை பொறுக்கிற சூடில் வச்சு செஞ்சு வார்ம் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம ஈஸ்ட்டுக்கு ஆட் பண்ணாலே போதும். சுகர் வேறு நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் நம்மளுக்கு இன்னும் ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நார்மல் நான் செய்யலாம், இல்லை பட்டர் நான் செய்யலாம். நம்ம வந்து நார்மல் நான் செய்கிறத விட நம்ம நான் செய்கிற பேட்டர்லேயே வந்து நல்லா கஸ்தூரி மேத்தையெல்லாம் ஆட் பண்ணி சமைச்சோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அது காஞ்ச வெந்தயக்கீரை தான், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் நம்ம நானோட ஸ்மெல்லே. நீங்கள் அதை ஆட் பண்ணும்போது மட்டும் நல்லா கசக்கி வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து நல்லா இன்னும் நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். அதோட ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகியிருந்தால் தான் நம்மளுக்கு நான் வந்து நல்லா எலும்பி வரும். ஏன்னா மைதா மாவில் நம்ம சப்பாத்தி செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஈஸ்ட்டு மட்டும் பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டோ வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா எலும்பி வந்தாலும் நம்மளுக்கு பவுலில் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இது சம்மர் சீசனாக இல்லாதனால நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். நம்மளோட பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரைஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் நானும் வந்து நல்லா ரெஸ்ட் கொடுத்துருங்க. நம்மளோட பேட்டரை நல்லா ஹீட்டான இடத்துல வைங்க, நம்ம அடுப்பு பக்கத்துலேயே கூட வச்சுக்கோங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக எந்திச்சு குக் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வேற எந்திச்சிருவாங்க. எங்கள் வீட்டு பின்னத்துலேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ மயில் ஏதாவது வரும். இன்றைக்கி பார்த்தா 2 பெண் மயில் வந்துருந்துச்சு. 2 பெண் மயிலும் அம்மா பொண்ணு மாதிரி சூப்பராக பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட்டுதான் இதை மயில்னு ஒத்துக்கவே இல்லை, மயில்னால் தோகை இருக்குன்னே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட்டுக்கு போட்டு எடுத்துட வேண்டியதான். நல்லா சுட வச்சுட்டு சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போட்டு எடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகும். நம்மளோட காளான் மிக்ஸை சின்ன சின்ன பீஸாக நல்லா போட்டு எடுத்தோம்னா உள்ளே வரை நம்மளுக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும்.
நம்ம நல்லா கடாயில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்குன்னு பாதி வெங்காயம் கிட்டே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் மேலே தூரக்கு எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டனிஷாக வதங்கணும்னு இல்லை, நம்மளுக்கு நல்லா கிளாஸி ஆனாலே போதும். ஸோ நீங்கள் அது வரையும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதில் வந்து சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படியெல்லாம் செய்யலான்ற மாதிரி தான் சிம்பிளாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சோம்னா சூப்பராக வரும் டேஸ்ட்டுமே, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லா நீங்கள் 1 ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா பச்சை வாசம் சூப்பராக போய் ரெடி ஆனோடனே தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பியூரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 பாக்கெட் காளானுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணாலே போதும். தக்காளி கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு புளிப்பாக தான் இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்படுது, புளிப்பு தேவைப்படுதுன்னா லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சாஸ் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை, சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தக்காளி பியூரியே போதும். நான் தக்காளி அரைச்சதுலே நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாட போகிற வரை நம்மளுக்கு லைட்டாக வேக வச்சுருவோம். நம்மளோட தக்காளி பியூரி நல்லா கொதிச்சோடனே அதில் வந்து நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் நல்லா 1 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரோஸ்ட்லேயுமே நம்மளுக்கு காரமே இருக்காது, இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணனால. ஸோ நீங்கள் இதில் வந்து நல்லா காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரோஸ்ட்டு இதை பிச்சு பிச்சு வச்சுருந்ததை சின்ன சின்னதாக போட்டு வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே கலக்கி தண்ணியில் ஊற்றி கலக்கி ஆட் பண்ணணே தேவையில்லை. நீங்கள் இதில் வந்து சாஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளோட மசாலா எல்லாமே நம்மளோட ரோஸ்ட்டில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், நல்லா உறிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி உறிஞ்சாலே சூப்பராக நம்மளோட ரோஸ்ட்லேயே ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். ரோட் சைட் காளானில் வாங்கும் போதே அவங்க சாஸும் ஆட் பண்ணுவாங்க. பிறகு 1 கப் வந்து ஒரு தண்ணி மாதிரி ஆட் பண்ணுறதே வந்து வேக வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த சிக்கன்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது வேக வைக்கிற ஸ்டாக் தண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அது இன்னும் ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது நம்மளுக்கு ரோட் சைட் காளான் வெளில வாங்கும் போது. நம்மளோட காளானுமே சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டிலேயே ரொம்ப ஹோம்மேட் ஸ்டைலில் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்மளோட காளான் ரோஸ்ட்டில் வந்து நல்லா எசன்ஸாக ஜூஸியாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம நல்லா பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தது, அதுதான் தண்ணி டேஸ்ட்டு. இதில் வந்து லெமன் ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை, நல்லா இதே வந்து சூப்பராக புளிப்பாக பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல லெமன் எதுவும் ஆட் பண்ணணும்னுச்சுன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் நான் இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோட காளான் வந்து ரோட் சைட் காளான். நெக்ஸ்ட் நம்ம நான்குரிய ஒர்க் பார்த்துடலாம். நான் வந்து நல்லா 2 ஹவர்ஸ் கிட்ட சூப்பராக எலும்பி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சின்ன பீஸ்லேருந்து இப்போ நம்மளுக்கு நல்லா எவ்வளோ ஏர் பிடிச்சி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நம்ம பவுலோட நல்லா நூல் நூலாக அட்டாச் ஆயிருந்துச்சுனா தான் நம்மளுக்கு நல்லா எலும்பி வந்து சூப்பராக நம்மளோட ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஏர் பபுள்ஸ்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு மாவாக பிசைஞ்சு எடுத்துருங்க. எவ்வளோ சைஸுக்கு நீங்கள் நான் எடுக்க போகிறீங்கன்னு இதை கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சளவு சூடாகவே போட்டு போட்டு கொடுங்க. ஒவ்வொரு இதாக சாப்பிட்டு சாப்பிட்டு கூட போட்டு கொடுங்க. அப்போ தான் இன்னும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இதில் நீங்கள் நல்லா மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நான் வந்து நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி பெருசாக இழுக்க முடியும். நான் மாவை வந்து நீங்கள் ரொம்ப திக்காக இழுக்காமல் நல்லா தின்னாக இழுங்க. அப்போ தான் நம்ம நல்லா மில்லிஸாக இழுத்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகும். நம்மளோட நானில் வந்து சூப்பராக கஸ்தூரி மேத்தியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால செம்ம ஃப்ளேவரிங்காக செம்மையாக இருந்துச்சு. நம்ம கஸ்தூரி மேத்தி நம்மளோட மாவோட சூப்பராக ஜெல்லாயிடுச்சு. நம்ம மாவை எவ்வளோ தின்னாக இழுத்தாலும் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே கிளியாமல் எந்த டிஸ்டர்பன்ஸுமே ஆகாது நம்மளுக்கு. நம்மளோட நானும் வந்து சூப்பராக பெரிய சைஸ் நானாக செம்மையாக ரெடியாகிடுச்சு. தின்னாவும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம நல்லா லைட்டாக இருக்குது நம்ம நான் பார்த்தாலே. நம்ம கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம மாவோட பின்னத்தில் வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து நல்லா திருப்பி தீயில் காமிச்சோம்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகவும் தான் பண்ணேன். பார்த்தா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பிச்சு எடுத்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம கேஸில் பின்னாடி திருப்பி காட்டும் போது அதில் இருக்கிறது நம்மளுக்கு கிழிச்சு விட்டுருது எப்படினாலுமே. ஆனால் நம்மளோட நான் மட்டும் பர்ஃபெக்டாக சூப்பராக எலும்பி அதெல்லாம் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டுமே எந்த விதத்தில் குறைச்சலும் இல்லை, செம்மையாக ரெடி ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச நான் வந்து செம்மையான பெரிய ஃப்ளாப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுற நான் மாவில் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் கார்னர்ஸ் வரையும் நீங்கள் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
நம்ம ஹீட்டில் வந்து நம்ம நான் வந்து சூப்பராக நல்லா ஒட்டிடும். இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லா சைடும் ஒட்டிகிட்ருக்கு. நம்மளுக்கு நம்மளோட கேஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் அந்த இடத்துல லைட்டாக மடக்கி விட்டுருச்சு நம்ம நானை, ஆனால் சூப்பராக நல்லா எலும்பி வந்திருக்கு. நீங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து கார்னர்ஸ் வரையும் நல்லா எல்லா எட்ஜஸ்லேயுமே வந்து நீங்கள் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா நம்மளோட சப்பாத்தி கல்லோட சூப்பராக ஒட்டிடும். நம்ம தண்ணியும் சூடாக இருக்கனால எல்லா இடத்துலையும் ஒட்டினால நம்மளுக்கு சூப்பராக வெந்துடுது. நம்ம திருப்பி வச்சு பண்ணால் கூட நம்மளுக்கு கீழே உழாமல் சூப்பராக வேகுது. நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா எலும்பியுமே நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. நம்ம நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி குக் பண்ணுங்கள். நம்மளோட கார்னர்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா பர்ஃபெக்டாக வேகிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒவ்வொரு இடத்துலையும் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பராக நம்மளோட நான் வந்து செம்மையாக பட்டர்லாம் அப்ளை பண்ணோன்னே நம்ம வந்து நல்லா சாப்பிடு கார்லிக் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பட்டர் கார்லிக் நான் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு வந்து. நான் நேராக டைம் இல்லை, கார்லிக் எதுவும் கட் பண்ணி ரெடி பண்ணல. கார்லிக் ஆட் பண்ணோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் தான், செம்மையாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ வந்து சூப்பராக நம்ம திருப்பி காமிக்கும் போது நம்மளுக்கு எது நல்லா எலும்பி வந்ததே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட நானை பார்த்தாலே தெரியும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாகவும். அஞ்சனாக்காவும் டேடியும் நல்லா டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம காளானில் கார்ன்ஃப்ளவர் மாவு, டொமேட்டோ கெச்சப் எதுவுமே ஆட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு இருக்குது. நான் இப்போது நெக்ஸ்ட்டு நான் சுடும்போது நம்ம அந்த இதில் இருக்க அடுப்பில் இருக்க ஸ்டாண்டே எடுத்துட்டேன். அப்படி எடுத்துட்டோம்னா சூப்பராக பர்ஃபெக்டாக இன்னும் நல்லா எலும்பியும் வந்துச்சு. இப்போ நம்ம இதில் மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா செய்ய போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பால்கோவா ஆட் பண்ணிக்கோங்க. பால்கோவா வந்து நல்லா நீங்கள் வீட்லேயே செஞ்சாலும் சரி கடையில் வாங்கினது இருக்கும்ல அதை ஆட் பண்ணாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கினதுனா கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து அதை நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆட் பண்ணுங்கள். அதோட பாதாம் பிசினையும் நம்ம சப்ஜா சீட்ஸையும் 2 hours முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாதாம் பிசினை மட்டும் 2 hours முன்னாடி ஊற வைக்கணும். சப்ஜா சீட்ஸ் கூட ஒரு 10 minutes ஊறினாலே போதும். பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெறும் பாலில் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நார்மலாக. இப்போ பால்கோவா, பாதாம் பிசின், ஜிகர்தண்டாய்க்கு நம்ம நன்னாரி சர்பத் எசன்ஸ் ஆட் பண்ணாலே போதும். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பால்கோவாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அதை மட்டும் நல்லா நீங்கள் கலக்கி எடுத்துட்டிங்கன்னா இப்போது நம்மளோட மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட மிக்ஸ் செமையாக ரெடி ஆனோடனே இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். பால் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஜில்லுன்னு இல்லை. நம்மளுக்கு 20 minutes கிட்ட தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் நல்லா ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து எந்த இது ஐஸ்கிரீமும் ஆட் பண்ணல. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் இல்லைன்னா வெனிலா ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், செம்மையாக டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவரே. வந்து நல்லா ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு 10 minutes அது ஊறினாலே சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நல்லா அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அது குட்டி குட்டியாக இருக்கனால சூப்பராக டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்து. நான் இப்போது ஜிகர்தண்டாவில் நம்மளுக்கு ஐஸ்கிரீமுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நான் பால்கோவா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பால்கோவா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் முதலே ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா எடுத்து பார்த்தா நம்மளுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் ஏதாவது பீஸ் கிடைக்கணும், அந்த மாதிரி கிடைக்கலன்றனால அதை எடுத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் தனியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பால்கோவா வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால அது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதே இது நம்ம வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்தோம்னா நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சியாகவே நம்மளுக்கு இருக்கும். இந்த பால்கோவா நல்லா சின்ன கிண்ணத்தில் போட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னாலே நம்மளுக்கு சூப்பராக ஒவ்வொரு வாய்க்கும் எடுக்கிறதுக்கு சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்தாலுமே நம்மளுக்கு பாதாம் பிசின் கொஞ்சம், பால்கோவா கொஞ்சம், நம்மளோட சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வந்து. நம்ம ஐஸ்கிரீமும் நட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக அதே மாதிரி கடையில் வாங்குற அதே ஃப்ளேவர் இருந்துச்சு நம்மளுக்கு. இதில் பால்கோவா, பாதாம் பிசின் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 5 minutes நம்ம ஜிகர்தண்டா காளி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம ஜிகர்தண்டாவே. ஈவினிங் நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறக்காக கிளம்பியாச்சு. அஞ்சனாக்காவும் தூங்கி எழுந்துச்சு, தூக்க கலக்கத்தோடு இருக்காங்க. அப்படி அவங்கள தூக்கி போட்டு கிளப்பி வந்தாச்சு. நாங்கள் அந்த மேட்ச் பார்க்குறக்கு ஸ்டேடியம் போகிறக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வியூ வந்து. எல்லா இடத்துலையுமே செம்மையாக பச்சை பசைன்னு சூப்பராக இருந்துச்சு, நல்ல வயலாகவும் இருந்துச்சு. ரெண்டு சைடும் செம்மையாக ஹைட்டான மரமாக வச்சு நம்மளுக்கு ரோடே சூப்பராக இருந்துச்சு.
ஃபைனலாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற ஸ்டேடியத்துக்கு ரீச் ஆயாச்சு. இப்போது பட்டுக்குட்டி பலூன்னு ஒவ்வொன்றா வாங்கியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு இங்கே சமோசா, டீ, காஃபி எல்லாமே ரெடியாக இருக்குது. அவங்க தனியாக விளாண்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்க்கில் உட்காந்து பட்டுக்குட்டி கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, பட்டுக்குட்டி ஸ்நாக்ஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு ஜூஸ் பாட்டில் மட்டும் போதும்னு சொல்லி கையிலே வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. ஈவினிங்குமே ரொம்பவே நம்மளுக்கு வெயிலே இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருந்துச்சு கிளைமேட்டே வந்து. அதனால தான் பட்டுக்குட்டிக்கு ஃபஸ்ட்டே ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டாச்சு. அந்த பார்க்கில் நிறைய இந்த மாதிரி எல்லாம் யானை, இது குதிரை எல்லாமே இருந்தனால நல்லா அஞ்சனாக்கா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா ஜூஸை மட்டும் கையிலேயே பிடிச்சிக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பட்டுக்குட்டியும். என்ன பண்ற? கனி உன்னிட்ட தப்பு. சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆனோடனே ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரெண்டுக்குள்ளாக போட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லா மேட்ச் எல்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு, செம்மையாக இருந்துச்சு. அவுட்டு கேட்ச் எல்லாம் பார்த்தது. இன்னொரு டைம் தோசை இட்லி எல்லாம் நான் சாப்பிட்டாச்சு, பட்டுக்குட்டி பூரி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபைனலாக அப்படியே வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு, கிளம்பியாச்சு. கி பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறக்கு விளக்கில் எண்ணெய் எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணி வைக்கணும். ஃபார் வாட்சிங் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பாய்.